மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான எனக்கு தான் பார்க்க போகிறோம். ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் ஆப்பு, ஓகேவா? ஒரு சூப்பரான ஆப்பு, ஓகேவா? இதில் வந்து நிறையா பேர் பேமெண்ட் எடுத்திருக்காங்க. பேமெண்ட் ப்ரூஃபை முதல் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இன்னொரு பேமெண்ட் ப்ரூஃப் கூட நான் எடுத்திருக்கேன். எல்லாமே சக்ஸஸ் தான் இருக்குது பாருங்களே. ஆர்டர் எல்லாமே என்னென்னா கலர் ப்ரெடிக்ஷன் பை பண்ணுறோம்ல, அது எல்லாமே சக்ஸஸ் தான் ஆகும். அது எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஒரு இது ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும், ஒரு 500 ரூபாய்க்கு பண்ணி தான் ஆகணும். ரீசார்ஜ் பண்ணலைன்னா தயவுசெய்து சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இதில் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதிகம் ஏன் பண்ணலாம், ஓகேவா? இந்த வெப்சைட் வந்து ஒரு செம்மையான வெப்சைடு, ஓகேவா? இதில் வந்து பேமெண்ட்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இது என்ன வெப்சைட்னா ஜென்டிங்மால், ஓகேவா? அந்த வெப்சைட் தான். அது இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். எப்படின்னா சைன் அப் பண்ணுறது எப்படின்னு நான் முதல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்பரு, பாஸ்வேர்டு, ஓடிபி, இது மூணு கொடுத்து சைன் அப் பண்ணிட்டு வந்துடுங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், சைன் அப் பண்ணிட்டு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 ரூபீஸ் தான் இருக்கும். என்னோட 3 ரூபா தான் வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. நான் வித்ட்ரா பண்ணிட்டேன், இன்றைக்கி தான் வித்ரா பண்ணேன், காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வித்ரா பண்ணது கூட காமிக்கிறேன், ஓகேவா? வேலாட்டை கிளிக் பண்ணி வித்ராவல் என் ரெக்கார்டை கூட காமிக்கிறேன். இன்றைக்கி தான் வித்ராவே பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி தான் வித்ரா பண்ணிட்டேன், வித்ரா எடுத்துட்டேன், ஓகேவா? இன்றைக்கி தான் பண்ணியிருக்கே, பார்த்துக்கோங்க. வித்ரா ப்ரூஃப் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன், அடுத்து ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. வித்ரா ப்ரூஃப் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன், ஓகேவா நண்பா? சரி, இப்போ வந்து எப்படி என்னென்ன பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கலர் ப்ரெடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நான் ஒரு குரூப் நேம் சொல்கிறேன், அதை போய் டெலகிராமில் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா வந்துடும், ஓகேவா? அந்த குரூப் நேம் இந்த குரூப் தான், பார்த்துக்கோங்க, ஓகேவா? இது வந்து ஒரு தமிழ்நாடு அவர் தான் சொல்லிகிட்டு இருக்காரு, ஓகேவா? இந்த குரூப் தான், பார்த்துக்கோங்க. இது ஒரு சூப்பரான குரூப் தான் சொல்லணும், ஓகேவா? இதில் வந்து எல்லாமே ப்ரெடிக்ஷன்லாம் சூப்பராக போயிட்டுருக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் லாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இது வந்து 3x பிளான் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து 100 ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா 300 ரூபா கட்டுங்க. 300 ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா 900 ரூபா கட்டுங்க, ஓகேவா? 900 ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா 2700 ரூபா. அது மாதிரி 5 லெவல் ஃபண்டு, ஓகேவா, வச்சுருந்தா நீங்கள் பே பண்ணலாம், ஓகேவா? 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள். 100 ரூபா கொடுக்குறாங்களா, அதில் ஜஸ்ட்டு ஒரு 10 ரூபா மட்டும் பெட் பண்ணுங்கள். சின்ன அமௌண்ட்டாக கூட்டிக்கிட்டே போய் ஒரு 1000 ரூபா வந்துருச்சுன்னா அதில் பாதி அமௌண்ட் பெட் பண்ணுங்கள், ஓகேவா? எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் வரும், எதுவுமே லாஸ் இல்லை. ப்ராஃபிட் வரும்னா இப்போ பாருங்களேன், அவங்க வந்து காமிச்சா நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நேற்று ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்பாங்களே, அந்த ப்ரெடிக்ஷனை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், எவ்வளோ வித்ரா எடுத்துக்கிறேன், 17000 ரூபா. எவ்வளோ வித்ரா எடுத்துக்கலாம் நீங்களே பாருங்களேன், ஃபுல்லாமே வித்ரா தான். இங்கே பாருங்கள், ப்ராஃபிட்டை மட்டும் பாருங்கள், 400 ரூபா நேற்று மட்டும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா 400 ரூபா நேற்று ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம், ஓகேவா? ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் ஈஸி தாங்க, ஓகேவா? உங்கள் நம்பர் பேடிஎம் நம்பர் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். இப்போ பாருங்கள், 400 ரூபா ப்ராஃபிட், அடுத்த ப்ராஃபிட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 850 ரூபா. இதில் கொஞ்சம் 2700 ரூபா அது மாதிரி வந்துடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். 2700 ரூபா இருக்குதா, நீங்கள் வெறும் 270 ரூபா கட்டுங்க, ஓகேவா? 10 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா, 30 ரூபா, அடுத்து இந்த இடத்துல 90 ரூபா, அடுத்து 270 ரூபா அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேவா? இவங்கள மாதிரி கட்டணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 13000 ரூபா, 14000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? ஆனால் இவங்கள மாதிரி தயவுசெய்து சொல்கிறேன், இவங்கள மாதிரி கட்டுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் இருக்குன்னா பண்ணுங்க, அது உங்கள் விருப்பம் தான், ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நான் கட்டாயம் படுத்தலை, அது உங்கள் விருப்பம் தான், ஓகேவா நண்பா? இது வந்து ஒரு சூப்பரான வெப்சைட், யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதோட லிங்க்கை நான் வந்து என் டெலகிராமில் போடுறேன், ஜாயின் பண்ணி, ஓகேவா? அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷனே நீங்கள் பெட் பண்ணால் போதும். பெட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன், ஓகேவா? இப்போ அடுத்து க்ரீன் முழுக்க போதுன்னா க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 10 10 தான் இருக்கும். இப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 20, இன்னொரு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 30, அடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா 30 ரூபா பெட் ஆயிரும், ஓகேவா? இதே நீங்கள் வந்து 100 கிளிக் பண்ணிங்கன்னா 300, மைனஸ் பண்ணிங்கன்னா 200, அது மாதிரி பெட் பண்ண கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பெட்டு கன்ஃபார்ம் ஆயிரும், ஓகேவா? இவங்க வந்து செம்மையாக என் பண்ணல இந்த ஆப், ஓகேவா? நான் வந்து இவ்வளோ சொல்ல மாட்டேன், இந்த ஆப்லாம் ஒரு சூப்பரான ஆப், எல்லா யூடியூபரும் போட்டிருக்காங்க. அவங்க வந்து 50K, 100,000 அது மாதிரி என் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் என் பண்ணணும்னா நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள், ரீசார்ஜ் பண்ணாதான் என் பண்ண முடியும். ரீசார்ஜ் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம் தான். சரி, வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னு, வேலெட்டை கிளிக் பண்ணுங்களே, வித்ட்ராவல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பைன் பண்ண சொல்லும், பைன் பண்ணிக்கோங்க, ஓகே நண்பா? பைன் பண்ணிட்டு உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ, மினிமம் வித்ட்ரா வெறும் 211 ரூபா. பேமெண்ட் 100% கொடுத்துட்டாங்க பாருங்கள். நான் எடுத்தது லைவாக காமிச்சிட்டே, பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே நண்பா? கஸ்டமர் கேர்லாம் இருக்காங்க, கஸ்டமர் கேர் அவங்கள்ட்ட கேட்கணுன்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகே நண்பா? அவங்கள்ட்ட கேட்கணுன்னாலும் கேட்டுக்கலாம்.
அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? மறக்காமல் கிளிக் பண்ணியிருப்பீங்க, அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணுன்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பி திரும்பி சொல்கிறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம் தான். திரும்பி சொல்கிறேன், ஓகே நம்ம பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.